வணக்கம் வணக்கம் எனது அன்பு நண்பர்களே, வாடிக்கையாளர்களே, சந்தாதாரர்களே, யூடியூப் சந்தாதாரர்களே, எல்லாருக்கும் வணக்கம். சார், இந்த சனி பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாம் பலன்கள் போட்டுட்ருக்காங்க. அடிக்குது மூணு ராசிக்கு ராஜயோகம், கோடி யோகம் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்களே. ஏன் சார், நீங்களும் கொஞ்சம் ராஜயோகம், கோடி யோகம்லாம் கிடைக்கிற மாதிரி சொல்ல வேண்டியதானே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லலாம், நம்ம நான் அதெல்லாம் வந்து சொல்ல மாட்டேன்லாம் சொல்லலை. இப்போ வந்து ராசி வந்து இப்போ ஏழரை நாள் சனி ஓடுற ராசி தனுசு ராசிக்கு ஓடும், மகர ராசிக்கு ஓடும், கும்பராசி, மூணு ராசிக்கு ஏழரை நாள் சனி ஓடும். இதில் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த ஏழரை நாள் சனியில் திருக்கணித பயிற்சிக்கும் வாக்கிய கணித பயிற்சிக்கும் ஒரு வருஷம் வித்தியாசம் இருக்கும். இதையும் இந்த நம்ம தமிழக ஜோதிட மக்கள்கள் எப்படி வாக்கிய கணித பயிற்சி எப்போ வாக்கிய கணித பயிற்சிக்கு பலன்கள்னு சொல்லுவான், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருக்கணித பயிற்சிக்கு திருக்கணித பயிற்சி பலன்கள்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கும் வீடியோ போடுவாங்க. ஆனால் மக்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட காலம் ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்த பயிற்சி இல்லாதப்ப என்ன நடந்திருக்கு, என்ன நடக்குதுன்னு யாராவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? போன தடவை சனி பயிற்சி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து தான் வாக்கிய கணியத்தில் பயிற்சி ஆச்சு. அப்போ நீங்கள் யாராவது போய் ஒரு கொஸ்டனை போட்டு கேட்டிங்கன்னா, என்னங்க இந்த ஒரு வருஷம் எந்த கணக்கில்ங்க ராசிக்கு கும்பராசிக்கு சனி பயிற்சி ஆன பின்னாடி, வாக்கியத்தில் பயிற்சி ஆன பின்னாடி தான் ஏழரை நாள் சனியா, இல்லை உங்கள் திருக்கணியத்தில் பயிற்சி ஆனோடனே ஏழரை நாள் சனி தொடங்குச்சான்னு யாராவது கேட்டிங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அதை பற்றி நான் அறிவில்லை. அன்றைக்கி ஏதோ ஒரு பொழுதுபோக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, கேட்டுக்குவோம்டான்னு. பட் அது ரொம்ப பெருசாக நம்மளை பாதிக்க போகிறது இல்லை இல்லையா? அதனால் அவர் திரும்பவும் சனி பேச்சுனாலும் சிரிச்சுக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் கேட்டு வைப்போம், அதுவும் கேட்டு வைப்போம்னு கேட்டு வைக்கிறது. ஆக கேட்டு வைக்கிறது, தெரிஞ்சு வைக்கிறதோ அடிப்படையில் தான் அந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ஏழரை நாள் சனி, ராகு கேது பயிற்சி எல்லா பொய்களும் ஓடும். இது பொய்கள். இந்த பொய்களை வந்து ஜோதிட பொய்களை வந்து எத்தனை தடவை வருஷம் முழுவதும் நம்ம சொல்கிறோம். ஜோதிட பொய்கள் மக்கள் வந்து அதை தானே விரும்புகிறாங்க. இப்போ என்னைய கூட இப்போ நான் மெட்ராஸ் போய் மீடியாக்களில் போய் நானும் சொல்கிறேன் அப்படின்னா என்கிட்டையும் கொஞ்சம் காசு கேட்பாங்க, அப்புறமேலே அவங்களும் கொஞ்சம் காசை போடுவாங்க, வாங்க பேசுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பொய்யை சொன்னாதே அவங்களுக்கு ரொம்ப பெருமை. என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஊர் நாட்டில் எவ்வளவோ உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் பொய் ஃப்ராடுகள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் இவங்க கூப்பிட்டு பேட்டி கண்டு வேடிக்கை கண்டெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா, ஆனால் பாவம் இவன் ஒரு ஏழை, இந்த ஜோசியம் பாதி தெரியும் பாதி தெரியாது. அவன் என்னத்தையோ ஒன்று சொல்லிக்கிட்டு பொழுது அவனுக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்திக்கிட்டு உங்களுக்கு ஏழரை நாள் சனி அது முடிஞ்சாதான் நல்லாயிருக்கும்மா, ஏழரை வருஷம் ஏழரை நாள் சனி, அது வரைக்கும் யார் வீட்டுக்கு சோறுக்கு போவார்? இப்போ கும்பராசிக்கு ஏழரை நாள் சனி நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஏழரை நாள் சனி எல்லாமே கெட்டு போயிடும்னா, கிட்டத்தட்ட அது முடிய இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்கும், அவர் எங்கே போவார் பொழைக்கிறதுக்கு? பலன்கள் இப்படித்தான். கேட்டால் ஒரு விவரமாக கேட்டால், சார் இது 20% நடக்கும் சார், 80% உங்கள் ஜாதகப்படி தான் நடக்கும்பாங்க. ரொம்ப விவரமாக ஜோசியன்னு சொல்கிறாங்களாம். ஏன்னா, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போவுமே அது உங்களுக்கு நடக்காதுங்க. இந்த ஏழரை நாள் சனி, மங்கு சனி, பொங்கு சனி, மாரக சனி, இந்த துன்பச்சனியெல்லாம் நீங்கள் தூக்கி எரிஞ்சிட்டு நிம்மதியாக வாழுங்க. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட தீய பாவகங்கள் 6, 8, 12 நல்ல பாவங்களோடு அது இணைஞ்சிருந்தால் அந்த தீயதுக்கு நல்லதுக்கும் தகுந்த மாதிரியான ஒரு மிஸ்ர பலன், அதாவது கலப்பு பலனை கொடுப்பாங்க. தீயதுனா தீய பலனே கொடுப்பாங்க, நல்லதுனா நல்ல பலனே கொடுப்பாங்க. இதான் காலத்தை அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு செயல்படக்கூடிய அமைப்பில் தாங்க நம்ம போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து எத்தனை பேர் உள்வாங்கிறாங்க? சரி, இதை விடுங்க, இந்த பொய்யை விடுங்க, இன்னொரு பொய்ய ஒன்று, இந்த திருமண பொறுத்த போயிங்க. சார், நாங்கள் 5 பேர்கிட்ட கேட்டோம், 3 பேர் வேணான்ட்டாங்க, 2 பேர் வேணும்ட்டாங்க. அது என்ன, நம்ம என்ன ஆடு மாடுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்? ஆடு மாடுக்கு போய் பொருத்தம் பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணுறோமா? நம்ம குழந்தைகளுக்கு தானே நம்ம பொருத்தம் பார்க்குறோம். அதில் எதுக்கு 5 பேர் ஒப்பீனியன்? எதுக்கு 5 பேர் ஒப்பீனியன் வாங்கணும்? 5 ஜோசியர் என்ன வல்லவர்களா இல்லை நல்லவர்களா? நான் கேள்வி, என் கேள்வி
நான்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான்லாம் என்கிட்ட வருவாங்க, நான் சொல்வேன் இந்தாங்க என்கிட்ட எல்லாம் பலன்களுக்கு உண்டான பைசா கொடுத்துட்டு தான் நீங்கள் கேட்கணும். ஜாதக பொருத்தம் பார்க்குறதுக்கு எதுக்கு? நான் அந்த இதுக்கு கூகுளில் ஒரு அம்மா ஜாதக பொருத்தம் பார்த்தேன் சார், கூகுளில் எல்லாம் சரியாக போட்டிருக்கு, ஆனால் வெளியே இருக்கிற ஜோசியர்கள் தப்பாக சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஏம்மா அந்த ரெண்டு பொருத்தத்தோட விலையுமே 10 ரூபா தான், 5 ரூபா கூட பெறாதுமா, அதை தூக்கி நீங்கள் குப்பையில் போடுங்க. இப்போ உங்கள் பொண்ணு ஜாதகம் எப்படி இருக்கும், அதனுடைய உண்மை பலன் என்ன சொல்கிறேன், அந்த நீங்கள் கொடுத்த பையனுடைய உண்மை என்ன, அவருடைய பலன் என்ன, அதையும் சொல்கிறேன். ரெண்டையும் புரிஞ்சுக்கங்க, நீங்கள் கல்யாணத்துக்கு போங்க. ஏம்மா இந்த உலகத்தில் இந்த ஒரு விழுக்காடு கூட பொருத்தம் பாராமல் பொருத்தம் பார்த்து செய்கிறவங்க நல்லா இல்லை, 99 விழுக்காடு பொருத்தம் பாராமல் செய்கிறவங்க கோடிக்கணக்கில் நல்லா இருக்காங்க. அங்கே எது வேலை செய்த, அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம், அவங்கவுங்க தனிப்பட்ட தலையெழுத்து தான் வேலை செய்யும். அந்த டெஸ்டினியை நம்ம வந்து மாற்ற முடியுன்றதெல்லாம் ரொம்ப தவறுங்கம்மா. ஒரு ஜாதகம் சுமாராக இருக்குது, இந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஜாதகம் சேர்க்கணும். ஒருத்தவங்க உள்கட்ட பொருத்தம் பார்க்கணும், கட்ட பொருத்தம் பார்க்கணும். எப்படியெல்லாம் ஜோதிடர்கள் மக்களை மடையனாக்கியிருக்காங்க பாருங்கள். மக்கள் ஜோதிடர் மடையனாக்குனாரான்லாம் எங்களுக்கு தெரியாது, அவர்கிட்ட நம்ம கேட்டு போகிறோம்ல, இந்த பொருத்தம் பாருங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த பொருத்தத்தை நாங்கள் எதுக்கு உருவாக்கணும், வெறும் விவாக நாம நட்சத்திர பொருத்தம் தான், பேருடைய முதலத்துக்கு நட்சத்திரத்தை செலக்ட் பண்ணி நாங்கள் பொருத்தம் இருக்கும்போ இல்லையம்போ சகுனத்தின் அடிப்படையில் பொருத்தம் இருக்குது இல்லைன்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. வந்தவங்களுடைய முகபாவத்தை அறிஞ்சு பொருத்தம் இருக்குது இல்லைன்னு சொல்லுங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அந்த 10 பொருத்தத்தில். அப்படியே கணித ரீதியாக அந்த பொருத்தம் சொல்லி அது அப்படியே நடக்குதுன்னு வைங்க, இந்நேரம் நாங்கள் தாங்க ரொம்ப பெரிய ஆள், நான்லாம் ரொம்ப பெரிய ஆள் ஆகிருப்பேங்க. ஏன்னா எல்லாருக்கும் கல்யாணத்தை உலகம் முழுவதும் பரப்பி பொருத்தந்தான் உங்கள் திருமண வாழ்வை நிச்சயிக்குது கொண்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருப்போம்ங்க. ஆனால் பொருத்தத்தை மீறி அங்கே எதுங்க நிச்சயிக்குது, திருமணம் 7ஆம் பாவம், லக்ன பாவம், அவருடைய 5ஆம் பாவம், அவருடைய 3ஆம் பாவம், 11ஆம் பாவம், இப்படி எத்தனையோ பாவகங்கள் தொடர்புகளில் இவங்களுடைய வாழ்க்கை பலன்கள் நிச்சயிக்கப்படுது. அப்படிங்கிறப்ப இந்த திருமணம் பொருத்தம் பார்த்தா 5 பேர்கிட்ட பார்த்தா 3 பேர் இல்லைன்ட்டாங்க, 2 பேர் அதனால் மாப்பிள்ளை வேணாம் பொண்ணு வேணாம். என்ன பார்த்தீங்க, என்ன கேட்டீங்க, ரெண்டுமே கிடையாது. மக்கள் அப்படியே ஒரு 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா அவங்க கேட்குற ஆளுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு அப்படியே ஏமாந்துட்டு போகிறாங்களே தவிர திருமணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. திருமணம் பண்ணணும் அப்படின்னாலே அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்த தன்மையில் தான் வாழ்க்கை ஓடும், வாழ்க்கை நடக்கும், வாழ்க்கை பயணிக்கும். அதில் இவர் ஜாதகப்படி என்ன தலையெழுத்திருக்கோ டெஸ்டினி அதில் தான் அது போகும். இந்த டெஸ்டினின்னு ஒன்றே நேற்று ஒருத்தவங்க பேசினாங்க, ஒரு இந்து சமயம்னா வைணவ சமயத்தை சேர்ந்த ஒரு பெரியவர் பேசினார். டெஸ்டினிங்கிறது வந்து சர்க்கம்ஸ்டன்ஸ் சூழ்நிலையில் உருவாகிறது தான் டெஸ்டினி, ஆனால் உருவான டெஸ்டினியை எப்படி பயன்படுத்துவதுங்கிறது உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு அவர் மாற்றி விடுறார். அதாவது டெஸ்டினி உருவாகுது, அதனுடைய பயன்படுத்தக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, அதை ஏற்படுத்துவோமா அதை பார்ப்போமா வைப்போமா, சூழ்நிலைகள் தான் டெஸ்டினியா அவர் சொல்கிறார். இந்த சூழ்நிலைகளை எவ்வாறு பயன்படுத்துவது, அதை எப்படி முயற்சிப்பது, எதை செய்வதுன்னு சொல்கிறது மனிதனுடைய வேலையா. இது ரெண்டையுமே நாங்கள் ஜோதிடத்தில் தான் சொல்கிறோம், இதுதான் உங்கள் தலையெழுத்து, நீங்கள் இதைத்தான் செய்வீங்க, இதுதான் நீங்கள் நடக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ முயற்சிகளை நாங்கள் தடை செய்ய போகிறோமா? இல்லைங்க, நாங்கள் முயற்சிகளை எல்லாம் தடை செய்கிறது எங்கள் வேலையே அல்ல. எங்கள் வேலை என்னென்னா நீங்கள் என்ன முயற்சிப்பீங்க அதனுடைய பலன் எவ்வாறு இருக்கும், தனம் வருமா தனம் வரும், செல்வம் வருமா செல்வம் வரும், நஷ்டம் வருமா நஷ்டம் வரும், கஷ்டம் வருமா கஷ்டம் வரும், ஓடி போவீங்களா ஓடி போவீங்க, காணா போவீங்களா காணா போவீங்க, இப்படி ஒவ்வொன்றையும் வரிசையாக சொல்வதற்கு தான் நாங்கள் முடியுமே தவிர, இந்த மாதிரியெல்லாம் தூக்கி போட்டு ஒவ்வொன்றா போட்டு குழப்பி 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 வருவதற்கெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை, வாய்ப்பும் இல்லைங்க. ஏன்னா இவங்க முயற்சி என்னங்க, அவர் அழகாக விளக்குறார். இது ரெண்டையும் டெஸ்டினிங்கிறத தீர்மானிக்கிறது இறைவனா. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பிறந்த பிறப்பில் கோள்களுடைய கதிர்வீச்சின் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம் உங்களுடைய விதி இதுதான்னு வாசிட்டு போவோம். ஜோதிடத்தில் விதி வாசிக்கப்படும், விதி மாற்றி அமைக்க முடியாது, மாற்றி அமைக்கிறேன் சொல்கிற அத்தனை செய்திகளுமே பொய் தான், அது அனைத்துமே நம்ம ஏற்புடையதும் அல்ல, நீங்கள் அதை மனசில் வாங்கிக்கணுங்க. என்னடா இது அப்படின்னா, அது மாதிரி தான் நான் விதியை மாற்றுற மாதிரி நான் ஐடியாலே இருந்திருந்தேன்னா நான் நிச்சயமாக பொருத்தம்ங்கிறத ஒன்று சக்ஸஸ் பண்ணியிருப்பேனே. அங்கே 2 பொண்டாட்டிக்காரர் 3 புருஷங்காரங்க ஜாதகர்லாம் 1 புருஷன் 1 பொண்டாட்டியாக நாங்கள் மாற்றிருப்போமே, அது நடக்கலையே. நடக்க வேண்டியது என்னமோ நடக்குது, அதுதான் சொல்கிறோம். காலதேச வர்த்தமானம் ஜாதி மத நிறவேதம் யுக்தி சுருதி அனுபவத்தில் அதைத்தான் நாங்கள் விளக்குறோம். அந்த காலத்தில் சகிப்புத்தன்மையில் பெண்களும் ஆண்களும் வாழ்ந்து கொண்டிருந்தக்கூடிய அமைப்பு
இந்த காலத்தில் சகிப்புத்தன்மையெல்லாம் அதிகமாக விலகிருச்சு, பிடிக்கலையா விலகிப்போ. விவாகரத்து பெண்ணை ஆனா பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே ஆள்கள் இருக்காங்க. நாங்கள் பாட்டு கல்யாணம் பண்ணி நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிறோம். அந்த உணர்வில் இன்றைக்கி மானுட சமுதாயம் வந்துருச்சு. எனவே அன்பு நண்பர்களே, கொஞ்சம் நீங்கள் தான் மாறணும், மக்கள் தான் மாறணும், மக்கள் தான் வளரணும். ஒரு ஜோதிடர்கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறோங்க, அவர் என்னங்க 10,000 ரூபா பே கேட்குறாரு, அவர் 5 நிமிஷம் தான் பேசுகிறாரு, அது அவருடைய இயல்பு. யார் ஏமாறணும்னு தலையெழுத்திருக்கோ அவர்கிட்ட போய் ஏமாற வேண்டியது தான். உண்மை அதுதானே? என்னையை கூட சொன்னார்ல ஒருத்தர், என்ன சார் நீங்கள் பேசுகிறது பூரா வீடியோ பண்ணி கொடுக்குறீங்க, ஆனால் அது கூகுளில் சொன்ன மேட்ரு தானே, கூகுளில் சொல்கிற மேட்ரு, எல்லாத்துலேயும் எல்லா புக்கிலையும் இருக்கிற மேட்ரை தான் நாங்கள் பேச முடியும். நான் என்ன தனியாக என்ன அருள் வாக்கு வாங்கிட்டு வந்தால் பேச முடியும்? இல்லை எனக்கு ஏதாவது சித்தர்கள் அருளிடுவாங்களா? அதெல்லாம் பொய் இல்லையா? எழுதப்பட்டது என்னவோ அதை எப்படி யூகித்து ஒரு வாரம் அனுமானித்து இவங்களுக்கு இன்னென்ன பலன்களை செய்யும் சொல்லி சில கணிதங்கள் எங்கள் ஜோதிட முறையிலே இருக்கக்கூடிய கணிதங்களை கொண்டு பலன்களை எடுத்து சொன்னால் சொல்கிறோம், அதுதான் எங்கள் வேலை. அதனால தான் தைரியமாக நாங்கள் சொன்னதை அத்தனைக்குமே வீடியோ ரெக்கார்டோடு அனுப்புகிறோம். இவ்வளவு அனுப்பியும் இன்னும் மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரல. என்ன நம்பிக்கை வரல? என்னடா இது, நம்ம திருமணம் பண்ணுவோமா பண்ண வேணாமா அப்படின்னு. நம்ம ஜாதகம் எப்படி இருக்கோ அப்படி தானங்க நமக்கு மனைவி வருவா, நமக்கு கணவரும் வருவாங்க. அதை கேட்குறதுக்கு யாருமே தயார் இல்லையே மக்களே. நான் உங்களை என்ன சொல்கிறது என்ன செய்கிறது? பிறகு நீங்கள் எல்லாரையும் சோசியரை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை, கோள்களை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சோசியர் எனக்கு என்னன்னு என்னென்னா, ராகு கேது இருக்கா செவ்வா இருக்கா, 29க்கு பின்னாடி பண்ணாதான் ஒரு கல்யாணம், 29க்கு முன்னாடி பண்ணால் 2 கல்யாணம். இவர் பாட்டுக்கு இவருக்கு என்ன, அவர் பொண்ணா அவர் மகனா, அவர் சோசியருக்கு என்ன, அளந்து விட்டு போயிடுவார். ஆனால் 12 வயசு 13 வயசு 15 வயசுலாம் இதே ராகு கேது செவ்வாய் தோசை இருந்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி ஒரே புருஷனோட வாழ்ந்து இறந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஒரே மனைவியோட வாழ்ந்து இறந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி நூற்றுக்கணக்கில் லட்சக்கணக்காக அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யுது. ஒருத்தருக்கு தோஷம் இருந்து ஒருத்தருக்கு தோஷம் இல்லாமல் திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கோடிக்கணக்கான பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எனவே அன்பு நண்பர்களே, நீங்கள் முதல்ல இந்த திருமண வாழ்வில் பயப்படுறீங்க, அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். உங்கள் ஜாதகம் என்ன, உங்கள் பொண்ணு பையன் ஜாதக பலன்கள் என்ன, எதிர் சைடு பலன்கள் நீங்கள் ஒன்று பார்க்குறோம். பணம் கொஞ்சம் செலவழிக்கலாமே, கொஞ்சம் கொஞ்சம் ரூபா நீங்கள் செலவழித்து பணம் பார்த்து அவங்க பலன்களை கேளுங்க. பொருத்தத்தை கேட்காதீங்க. எல்லாரும் பொறு எதிரி ராசியும் பொருந்தி வாழுது, சஷ்டாஷ்டக தோஷம் சொல்லக்கூடிய 6-8 ராசியும் பொருந்தி வாழுது, அதே மாதிரி நட்பு ராசிகளும் பொருந்து வாழுது, அதே மாதிரி இந்த 3 சம்பந்தப்பட்ட ராசிகளும் பிரிந்தும் வாழுது. இந்த பொருந்தி வாழ்வதும் பிரிந்து வாழ்வதும் அவரவர்கள் ஜாதகத்தில் உள்ள கோள்கள் அமைப்பும் தசா புத்திகளுடைய பாவக அமைப்புகளும் அவங்களுக்கு அந்த பணிகளை செய்யுது. எனவே அன்பு நண்பர்களே, திருமணத்துக்கு வாருங்கள், திருமணத்துக்கு வாருங்கள். உங்களுடைய ஜாதகங்கள் பலன்கள் ரெக்கார்டை ஆப்தர் ரெக்கார்டை வாங்குங்க, பணம் கொடுத்தா வாங்குங்க. இந்த 10,000 கேட்குறாரு அவருக்கு, 5,000 கேட்குறாரு இவருக்கு, அதெல்லாம் ரொம்ப அதிகமான தொகை தான். ஏன்னா ஒரு லைஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் பேசுகிறதுக்கு 10,000 5,000 அவர் என்ன நமக்கு என்ன 10,000 வாங்கிட்டு நமக்கு 10 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியவா சொல்லி கொடுக்க போகிறாரு? அதெல்லாம் கிடையாது. அவ்வளவு ஃபீஸ் எல்லாம் கொடுத்தாலும் நம்ம ஜோதிடத்துக்கு அவ்வளவெல்லாம் வேல்யூவே கிடையாது. அன்பு நண்பர்களே, வணக்கம் வணக்கம். இந்த இன்னொரு கருத்தையும் நம்ம ஜோசியர்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் இந்த ஜாதகம் 2 பொண்டாட்டி ஜாதகம் சார். சரி, 2 பொண்டாட்டி ஜாதகம்னு ஆம்பளை பேலுக்கு சொல்லிடுறீங்க. ரொம்ப விவரமாக இந்த ஜோசியர்கள் 2 பொண்டாட்டி ஜாதகத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. அதே மாதிரி எங்கேயாவது பொண்ணு ஜாதகத்தில் இது 2 புருஷன் ஜாதகம் சொல்லி பாருங்கள், அந்த பொண்ணோட அம்மா விளக்கமாக தேடுத்து கொண்டாந்து ஜோசியரை அடிச்சே விடும். உன்னிட்ட அதெல்லாமாடா கேட்டோம்னு சொல்லி தெரியுதா? எல்லாம் ரெண்டு பேர் நாங்கள் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரே கருத்து தான் சொல்லியிருக்கான். ஒரு விவரமான ஜோசியர் 4ஆம் பாவத்தை வச்சு இது கற்பானவள் இவள் கற்பு இல்லாதவள், அது என்ன பொம்பளைக்கு மொத்தம் கற்பு ஆம்பளைக்கு மொத்தம் கற்பு இல்லை சார், மோசமானவங்க ஜோதிடர்கள். அதுக்காக அந்த எடுத்துக்காட்டை எடுத்துட்டு சொல்கிறேன். பெண்ணு கற்புடையவளா கற்பு இல்லாதவளான்ற அவ முடிவு பண்ணுறது ஜோதிடத்தில் அதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம்னா தப்பாக போயிடும். அப்படி இல்லைங்கிற நம்பிக்கையில தான் வாழ்க்கை ஓடுது. கணவன் மனைவி உறவுங்கிறது எல்லா உலகத்திலையும் எல்லா குடும்பத்திலையும். கெட்ட நேரம் வரும்போது கெட்ட புத்தியில் சிக்கக்கூடியவர்கள் நிறையாக இருப்பாங்க, நல்ல நேரம் வரும்போது நல்ல புத்தியில் அழகாக தப்பிச்சு வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சூழ்நிலை கோளாறுகளில் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தும் விதி என்ன செயல்படுத்துமோ அதை செயல்படுத்திடும்.
எத்தனை தான் முயற்சிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க எடுத்தாலும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் விதிகளுக்கு கட்டுப்பட்டதே, மறந்துடாதீங்க. ரெண்டு பொண்டாட்டி ஜாதகம், ஏன் நீ அதவே சொல்ல, ரெண்டு புருஷன் ஜாதகம் சொல்லி பாருங்க, பொண்ண மாட்டாங்க. ஐயா உண்மையிலே சொல்கிறேன், ஏழாம் அதிபதி கெட்டு போய் 6, 8, 12 கெடும் பொழுது நிறைய மனைவிகள், தீய மனைவிகள், தீய கணவர்களுடன் கூடியவர்கள், நல்ல ஏழாம் பாவம் நல்ல இடத்துல இருக்கும்போது நல்ல மனைவிகள் நல்ல கணவர்கள்னு புளூரில் தான் நாங்கள் சொல்லியிருப்போம். நாங்கள் எப்போயுமே ஒருமைப்பாட்டில் இவருக்கு நல்ல கணவர், இந்த கோள் அமைக்கு நல்ல புருஷன், நல்ல புருஷர்கள் தான் அதுக்கு கேரக்டர், அது பலனே தவிர நல்ல புருஷன்லாம் கிடையாது. எல்லாமே ப்ளூ, உலகத்தில் இருக்க எல்லா உயிரினமும் ப்ளூரலில் இருக்குமா? இவர் மனுஷன் மெத்து சிங்குலரில் போய் அவருக்கு நாங்கள் ஜாதகம் சொல்லும்போது இந்த இயற்கைக்கு மாறான கூற்றை நாங்கள் சொல்லுவோமா? இயற்கைக்கு மாறான வாழ்வு தான் நம்ம வாழ்கிறோம். ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற வாழ்க்கை நாம் இயற்கையை விட்டு மீறி வாழ்கிறோம். பரவாயில்ல, அதனால் ஒரு தப்பும் இல்லை. ஒருத்தனுக்கு ஒருத்தியாவது நல்லா வாழ்கிறோமே, அதுதானே நம்ம ஒழுக்கம்னு வச்சுருக்கோம், அதைத்தானே நம்ம நாகரிகம்னு வச்சுருக்கோம். ஆனால் அதை கன்ஃபார்மாக ஜோதிடத்தில் கோள்கள் அமைப்பில் சொல்ல முடியாதுங்க. சொல்வதற்கு உண்டான வாய்ப்பு அங்கே எங்கேயுமே நாங்கள் சொல்லலைங்க. எங்கள் ஒரு வீடு யோகத்தை வீடுகள் கட்டுவார்னு, ஒத்த வீடு கட்டுவார் நாங்கள் எங்கே சொல்லுங்கள்? வீடுகள் கட்டுவார் அல்லது வீடுகளை விற்பார், வாகனங்களை வாங்குவார் அல்லது வாகனம், என் பேரில் எங்க ஒரு 5-6 வாகனம் இருக்குங்க. ஏன் ஒரு ஆள் பேர்லேயே 3 ஸ்கூட்டரு, 2 பைக்கு, 2 சைக்கிளு, 1 காரு, இன்னொரு காரு, ஏன் ஒரு ஆள் பேர்லேயே இத்தனையும் இருக்குங்க. இதுக்கு என்னங்க செய்வீங்க? நான் வாங்கும்போதெல்லாம் லோனுக்காக லோன் போட்டு வாங்கினாலும் நான் என் பேருக்கே வாங்கி வாங்கி சேர்த்ததுங்க. ஒன்றாச்சா, வீடுகள் வாங்கினாலும் லோன் வாங்குறதுனால நம்ம பேருக்கே வீடு இன்னும் லோன் போட்டு இன்னும் இஎம்ஐ கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் அன்பு நண்பர்களே, நீங்கள் கோச்சிக்கிறாதீங்க. ஏன்னா எல்லாமே ப்ளூரெல்லாம் அது என்ன இது மாத்திரம். அதனால் தயவுசெய்து ரெண்டு பொண்டாட்டி ஜாதகம் சொன்னால் இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாருக்கும் தான் 50 பொண்டாட்டி ஜாதகம்னு நீங்கள் ஜோசிய புக்கில் எழுதி வச்சுருக்கீங்க. அதுபடியாக நடக்குது இந்த சமுதாயத்தில், ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷன் நடந்தால் தானே கௌரவம் மரியாதைன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. கெட்ட நேரம் வருதாப்பா, பார்த்து சொல்லு, நல்லா தானே இருக்கார் கிளம்பு. அதை சொல்கிற ஜோசியர்கள் ரெண்டு கட்டத்தை வச்சு சொல்கிறாங்கன்னா அதையும் நம்பக்கூடாது. அந்த ரெண்டு கட்டத்தில் சொல்கிற அளவுக்குலாம் உங்கள் வாழ்க்கை பலன்கள் இல்லை. அதை சரியாக கணிக்கணும், அழகாக கணிக்கணும், அற்புதமாக கணிக்கணும், அதை யூகிக்கணும், அதை அனுபவம் கொண்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் யூகித்து அழகாக பலன் சொல்லணும். கொச்சார கோள்களை விட்டுருங்க, இதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, அது வந்துக்கிட்டே இருக்குது. பிறக்க போகிறவனுக்கு தான் பாடியை விட்டு இன்னொரு பாடியிலேருந்து ரிலீஸ் ஆகிறார், அவருக்கு நாங்கள் ஜாதகம் சொல்லி அவருக்கு பிறந்த ஜாதகத்தை போட்டு அவருடைய வாழ்க்கை பலனை பேசுகிறோம். இங்கே ஏன் நான் உட்காந்துட்ருக்காள், நான் கும்பராசி, என்னை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 65 கோடி கும்பராசி இந்த உலகம் முழுவதும் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க ஜாதகப்படி தனித்தனி ஜாதகமே தவிர யாருக்கும் ஒரே ஜாதகம் கிடையாது. 65 கோடியும் 65 கோடியாக தானே செயல்படும். புரிஞ்சுக்கங்க மக்களே, மக்களே புரிந்து கொள்ளுங்கள், மக்களே புரிந்து கொள்ளுங்கள், மக்களே புரிந்து கொள்ளுங்கள். கேவலம் அங்கே இங்கே உட்காந்துருக்கக்கூடிய ஜோசியத்தை போய் ஜோசியம் பார்த்தோம், பலன்கள் இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஏமாறாதீங்க. முதல்ல உங்கள் பொண்ணு உங்கள் பையன் ஜாதகத்தினுடைய மொத்த பலன்களை ரெக்கார்ட், ஒரு தடவை தானங்க ஜாதகம் பார்க்கணும். அது என்னங்க உங்களுக்கு குரு பெயர்ச்சின்னா ஜாதகம் பாருங்க, வருஷ வருஷம் வந்து ஜாதக பலன்கள் பார்த்து போங்கன்னு கிராமத்து ஜோசியர். ஏன்னா அவருக்கு வருமானம் வரணும்ல, நீங்கள் வராமல் போயிட்டு அவர் எங்கே போவார்? அவர் சொல்கிறதோ ஏழநாள் சனி, கண்ட சனி, மங்கு சனி, பொங்கு சனி, மாரக சனி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி அப்படின்னு இவர் தனித்தனியாக இதை மட்டும் சொல்லிவிட்டு உங்களுக்கு நல்லா இல்லை கிளம்புங்க, நல்லா இருக்குது வாங்க இப்படியே சொல்லுவார். இதை சொல்கிறதுக்கு நம்ம அவருக்கு காசு கொடுத்து அழுக வேண்டியது இருக்குது. 5 ரூபா புக்கில் இதெல்லாம் கிடைக்கும். 5 ரூபாய்க்கு தினப்புலன் வார ராசி புலன்னா இந்த பொய்யை தான் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, நான் சொன்னால் எல்லோரும் கஷ்டங்கிறாங்க. கஷ்டம் இல்லை நண்பர்களே, ஜோசியர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவங்க எவ்வளவு பித்தலாட்டம் பண்ணாலும் சரி, எவ்வளவு தூரத்துக்கு ஏமாத்தினாலும் சரி, அதை ஒரு காலத்தில் அவங்களே புரிஞ்சு அவங்களே அறிஞ்சு அதை விட்டு வெளியே வந்துடுவாங்க, அல்லது வெளியே ஏற்றிடும் உலகம். அவருக்கு நல்ல காலம் இருந்தால் தானே நிற்பார், நல்ல காலம் இல்லாட்டி போயிடுவார். 10,000 ரூபாயா ஒருத்தருக்கு 5 நிமிஷம் கூட பேச மாட்டேங்கிறாராம், கோபமாக பேசுகிறாராம், எதுக்கு போகணும், ஏன் போகணும்? 5,000 ரூபாயா அவர்கிட்ட அவர் வந்து அளந்து விடுறாராம், அதுவாகும் இதுவாகும். நீங்கள் 1,000 கோடி சம்பாதிப்பீங்க, 2,000 கோடி சம்பாதிப்பீங்க, ஏங்க என்னங்க? எங்கள் அனில் அம்பானியும் காணாமல் இருக்காருங்க, அவர் பேரே காணாமங்க, முகேஷ் அம்பானி சார் தாங்க வர்றாரு. எங்க அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய கட்டின ராஜ்யங்கள், அதெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ மாறுதலுக்கு உட்படுதுங்க. எங்க இப்போத்தானங்க மேயர் தேர்தல் எல்லாமே முடிஞ்சதுங்க. எங்க இந்த மேயர் தேர்தலில் பார்த்தீங்கன்னா எல்லார் ஜாதகமே மேயருங்க. அவங்க ஜாதகமெல்லாம் பாருங்கள், பெருசாக அரச கோள்கள் ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். அவங்க பாட்டுக்கு போய் மக்கள் தலைவராக போய் உட்காடுறாங்கல்ல,
சனியனுடைய இடத்துல போய் உட்காந்துறாங்களே, மேயர் பூராமே சனி தான், மந்திரியை தான் உங்களுக்கு சூரியன் குரு புதன் எல்லா பிளானட்டும், மேயருங்கிறப்ப அவங்களுக்கு சாட்டனுடைய அமைப்பு வந்துடும். ஏன்னா கார்பரேஷனுக்கு தான் அவங்க தலைவராகிறாங்க, மொத்த கார்பரேஷனுடைய முழுமையான ஆதிக்கம் வந்து சாட்டனுடைய ஆதிக்கம். ஏன்னா அவங்க பூராத்தையும் நகரத்தையும் சுத்தம் பண்ணுறதா அவங்களுடைய வேலை, தூய்மை பணி தான் அவங்களுடைய முதல் பணி. தூய்மை பணிக்குன்னா குப்பைக்கு அதிகாரி யாருன்னா சனி, அதை தூய்மைப்படுத்துவதனால அவர் தான் அதனுடைய முழுமை அதிகாரி. அந்த அதிகாரி தன்மைக்குரிய மக்கள் தலைவனாக வந்திருக்கக்கூடிய அந்த மேயர்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க ஜாதகத்தில் பாருங்கள், ஒன்று ரெண்டு பெரிய ராஜயோகமாக நிற்கும், ஆனால் மேக்சிமம் எல்லாருக்குமே சும்மா சாதாரண ஜாதகமாக இருக்கும். உடனே அவங்கெல்லாம் மேயராக வரமாட்டாங்க, எத்தனையோ இருக்குங்க. தயவு செய்து ஜாதகங்களை பாருங்கள், நான் ஆய்வுக்கு செய்யணும்னா நினைட்டெல்லாம் நிறையா இருக்குங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன ஒரு 10 ஜாதி எடுத்து போடுவீங்க, ஏன் மற்ற ஜாதத்துக்கெல்லாம் நடக்காதாம்பார். என்ன செய்ய தருது, என்கிட்ட கிடைக்கிறத வச்சு தான் நான் ஆய்வு செய்ய முடியும். அதனால் கல்யாணம் பண்ணுங்கள், திருமணம் பண்ணுங்கள், இந்த குரு பேச்சு சனி பேச்சு ராகு கேதி பேச்சு எல்லாம் கேட்டுட்டு ஏமாறாதீங்க. தினமும் காலையில் எந்திரிச்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு அவங்க பொழுதாக ஓட்டுறாங்க. இப்போ நினச்சா நான் ஒரே ஒரு ஒரு நாளில் போய் உட்காந்து மெட்ராஸில் உட்காந்து நானும் ஒரு டிவியை பிடிச்சி காலையில் எந்திரிச்சு அழகாக பலன் சொல்லலாம். ஏன்னா எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, எல்லா பொய் சொல்கிற மெத்தடும் தெரியும், அவங்களை விட அதிகமாக பொய் சொல்ல தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் எப்படி சொன்னால் மக்களை ஏமாத்தலான்னு தெரியல, மனசாட்சி குத்துதுங்க. ஒரு பேராசிரியர் இத்தனாயிரம் பேருக்கு டிகிரியை கொடுத்துருக்குறோம், முதல் முதல்ல இந்த துறையை ஏற்படுத்தி விட்டோம், அது அகாடமிக்கல் கரிக்குலத்தில் கொண்டு வந்திருக்கிறோம், நம்ம செய்ய முடியலைங்க. அதனால் நான் கொஞ்சம் பொருளாதார கஷ்டங்கள்லாம் படுவோம், அது வேறு. இருந்தாலும் நம்ம வாடிக்கையாளர்கள் மக்கள்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு சொல்கிறத பொதுமக்களுக்கு இதை சொல்லிட்டு போகணும், எல்லாத்தையுமே சொல்லிட்டு போகணும். நான் யாரையும் குறை சொல்லலை, குறை சொல்லக்கூடிய அமைப்புலேயே இந்த கட்டமைப்பு ஜோதிடத்தில் பொருத்த அமைப்புகள் இருக்குது. இடைச்செருகளாக இந்த கோச்சார குப்பைகள் வேற உள்ளே வந்து கிடக்குது. இதுகளையெல்லாம் நம்பி வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் கெடுக்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு போட்டேன். நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க.